Hi friends, ellarkum vanakkam. Innikku namba oru nutrient rich recipe dhaan paaka porom. Molakattina pachapayar kolambu. Molakattina pachapayarla nariya health benefits irukku. Antioxidants rich, adukapram fiber content adhigam. Idhula vandha nutrients um romba adhigam. அதே மாதிரி கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பச்சைப்பயிர் குழம்புக்கு நான் வந்து 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் இப்போது ஒரு பச்சை மிளகாயை நான் வந்து கீறி சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து சோட்டே பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது அதுக்காக. இப்போது இதில் நம்ம ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் வந்து சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா நம்ம பச்சைப்பயிர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இதில் மொளக்கட்டின பச்சைப்பயிர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து மேலே வந்து நீங்கள் கசூரி மேத்தி இல்லைன்னா வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். மேலே நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.